జనవరిలో కూడా கிறிஸ்து இயேசு குழாய் தேவனுடைய பிள்ளைகளாய் கூடி வந்துள்ள உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசுனுடைய விளையாட்டு நாமத்தினாலே அடியவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த கன்னியாகுளம் கிறிஸ்தன் சபையார் மற்றும் நாகர்கோயில் கிறிஸ்தன் சபையார் இந்த இரண்டு கிறிஸ்தன் சபையார்களும் இணைந்து இந்த விடுமுறை நாளிலே உங்களுடைய விடுமுறை வீணாக நேரத்தை கழிக்காதபடி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக இந்த உலகம் செய்த இந்த ஊழியர்களை நாம் பாராட்ட வேண்டியது அவசியமா இருக்குதுங்க. என்னென்னா இன்னைக்கு விடுமுறை நாள் என்றால் எல்லாருமே அதிகமான நேரத்தை எதுக்காக செல்வரோம்னா டைம் பாஸ் ஆகணும், போர் அடிக்குது அப்படிங்கிற வார்த்தைகளுக்காக என்ன செய்யறாங்கன்னா வெளியே போயிடுவாங்க. ஆனால் இந்த நாள் இந்த சபையார்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக இவ்வளவு ஆர்வமா வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, ரொம்ப ஒரு பாராட்டுக்குரியதுங்க. குறிப்பாய் இந்த இரண்டு தெய்வ தாசல் மூலமாய் நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தையில கேட்டீங்க. இன்னும் சிறிது நேரம் இன்னும் தேவனுடைய தாசன் நிறைய செய்தி கொடுக்க போறாங்க. அடியேன் தேவன் கொடுத்த நாணத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். சரி, இதனால நீங்க கூட நம்முடைய பாடம் என்னவென்றால் காணிக்கை அப்படிங்கிற பாடம் இருக்கு. சரி, வேதத்தில் தேவன் எதற்காக இந்த காணிக்கைங்கிற ஒரு கட்டளை நம்ம கொடுத்துருக்காருங்கிறத இதனால நம்ம கற்றுக்கொள்வோம். எபேசியர் 5:2 எடுத்து ஒருத்தர் வாசிங்க. பழைய ஏற்பாட்டிலே ரெண்டு வித காலங்கள் கடந்து மூன்றாவது ஒரு காலம் தான் கிறிஸ்தனுடைய காலம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பிதாத்தினுடைய காலத்தை கடந்தாச்சுங்க, மோசேனுடைய காலத்தை கடந்தாச்சுங்க, இப்ப நம்ம கடைசியா இருக்கிறது கிறிஸ்தனுடைய காலம். இந்த கிறிஸ்தனுடைய காலகட்டத்துலதான் தேவன் காணிக்கைங்கிற படத்தை நமக்கு எல்லாருக்குமே ஆழமா போச்சிருக்கார். அது எப்படி என்றால் இயேசு கிறிஸ்தனுடைய ஜீவனையே அவர் நமக்கு காணிக்கையா கொடுத்துருக்கனு சொல்லப்படும். சரி, இந்த காணிக்கை அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்கு என்ன செஞ்சிருக்காருங்க, அன்பு செலுத்திருக்க சொல்லப்படும். சரி, இந்த அன்புக்கு நாம் என்ன செய்யும், அவர் தம்முடைய சொந்த குணம் பார்க்காம ஜீவனையே காணிக்கா கொடுத்துருக்காருங்க, அப்ப நாம் அன்பு செலுத்திருக்காரு. சரி, இந்த அன்பு செலுத்திற்கு நாம் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா எபிரேயர் 4:13 பாத்தீங்கன்னா நாம் அன்பு செலுத்துறோமா இல்லையங்கிறத தேவன் என்ன செய்யற பாருங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, நமக்கு தம்முடைய குமாரனை கொடுத்து அன்பு செலுத்திருக்காரு. அந்த அன்புக்கு ஈடாக நீங்க என்ன செலுத்த போறீங்க? தேவன் பாருங்க நம்மை பார்த்துட்டு இருக்காரு, நான் என்னுடைய சொந்த குமாரனுக்கு காணிக்க கொடுத்துருக்கிறேன், ஜீவனையை கொடுத்துட்ட நீங்க என்ன செலுத்த போற சொல்லிட்டு தேவன் பரலோகத்திலிருந்து இங்க என்ன செஞ்சிருக்காருங்க, உங்களை பார்த்துட்டு இருக்காரு. சங்கீதம் 53:2 சொல்றாருங்க, தேவனை தேடக்கூடிய உணர்வு உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் மனுபுத்தரை கண்ணோக்குறான். அப்ப இங்கே பூமியில பாருங்க அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லைட்டார். சரி, நீங்க முதலாவது உங்களை யார் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கு. நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கிறிஸ்தனுடைய மார்க்கத்துல வந்து வாரமான சர்ச்சுக்கு வந்துட்டு ஏதோ உட்கார்ந்துட்டு போயிட்டு நம்ம கிறிஸ்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ரைட், நல்லதாங்க, தப்பு கிடையாது. ஆனா வேதமானது என்ன சொல்லுங்கிறத ஒரு 2-3 கவனிச்சு பார்க்கலாங்க. முதலாவதாக 1:6:20 வாசிங்க. சரி, இப்ப நீங்க எல்லோருமே பாருங்க இந்த கிறிஸ்துக்கு வரக்கு முன்பதாக நீங்க எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கிறீங்களா, எல்லாரும் தெரியுங்களா, அது முழுமையா உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிவு வச்சிருக்கீங்களா, மறந்துடாதீங்க. அப்ப மறந்துட்டா நீ கிறிஸ்தல் அல்லன்ட்டான் தேவன். சரி, எதுக்காக நீங்க நாசனம் வைக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளை ஆகணும். சரி, தேவனுடைய பிள்ளை ஆகணும்னா ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. சரி, ஞானஸ்தானம் எடுத்த ஒருப்பாடு 2:15 என்ன சொல்லுது வாசிங்க சீக்கிரம். 2:15
தங்களுக்காக மறித்து எழுந்தவர்கள் குறைந்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று விசாரிக்கிறோம். சரி, இப்போ ஞானஸ்தானம் எடுத்து ஒரு பாடு, இந்த சரீரம் இந்த சரீரத்து கொடுக்குற ஆவி ரெண்டுமே யார் சொந்தமாயிருச்சாங்க? யார் சொந்தமாயிருச்சுங்க? தேவனுக்கு சொந்தமாயிருச்சுங்க. அதுக்குதான் தேவன் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த கோன் பார்க்காம சிலுவையில் அறைந்து ரத்தத்தை சிந்தி நம்மளே நினைச்சிட்டாருங்க, விலைக்கிரயமா வாங்கிட்டாருங்க. இந்த விலைக்கிரயமா வாங்கின விற்பாடு நாம் எப்படி சொந்தமாக முடியும்? நமக்கு சொந்தமாக முடியுமா? தேவனுக்கு சொந்தமான விற்பாடு. தேவன் என்ன சொல்றாரோ அதை கேட்கறதுக்கு சபைக்கு வர்றீங்க. உங்க இஷ்டத்திற்கு, உங்க சௌரியத்துக்கு, உங்களுடைய மனப்போன போக்குல போறக்கு சபைக்கு வரலையே, புரிஞ்சுக்கணும். முதல்ல ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா ஒபே த ஆர்டர், தேவன் என்ன கட்டளை கொடுக்கிறார் மட்டும் தீர்ப்படணும். வேற எல்லாம் எதுவும் என்ன சொல்லாதுங்க செய்ய. உங்களுக்கு எந்த தகுதி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. ஆனா இன்னைக்கு சபையில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்து இருப்பாடும் ஞானஸ்தானுக்கு முன்பு நீங்க என்ன செஞ்சீங்களோ அதே செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க கிறிஸ்தவர்களா அப்படின்னு இல்லை கண்டிப்பா. அப்ப தேவன் கிட்ட எதிர்பார்க்கிற என்னன்னா கீழ்ப்படிதல். உதாரணமா நீங்க சின்ன பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல அனுப்புறீங்க, அந்த பிள்ளைகள் பாருங்க பள்ளிக்கூடத்துல போய் காலையில் 9 மணி இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் பள்ளிக்கூடம் வரைக்கும் அமைதி உட்காந்துருக்காங்க. அதான் மீறி சத்தம் போட்டா அந்த வாத்தியார் என்ன செய்யறாருங்க, குச்சி வச்சிருக்காரு, அடிச்சு போடுவாரு, பயத்துல உட்கார வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க காலேஜ் போறாங்க, படிச்சு முடி வரைக்கும் அங்கே போயிட்டு வராங்க. பாருங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாரு. என்ன அந்த பிள்ளைகள் ஒழுக்கத்தில் வளரும் நல்லா இருக்காங்க, ஒழுக்கத்தில் வளராத பிள்ளைகள் மோசமான நிலையத்தில் போகிறாங்க. ஆனால் சபைங்கிறது அப்படி இல்லை, நீ ஒழுக்கமாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டால் சரி எப்படியான வந்துக்கலாங்கிற இடம் கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா ஒழுக்கத்துக்கான இடம் எதுனா சபை மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. சரி, இப்போ இந்த சபைக்கு எதுக்காக அதே மாதிரி சொல்றாருங்க, இந்த சரீரம் இந்த ஆவி ரெண்டுமே தேவன் சுத்தமான ஒருபாடு, தேவன் என்ன சொல்றாரோ அதை கேட்கறத நீங்க வர்றீங்க. சரி, இயேசு கிறிஸ்துவை நமக்கு தேவன் காணிக்க கொடுத்த ஒருபாடு, நாம் அவருக்கு என்ன செய்ய நம்ம முதல்ல ஒப்புவிக்கணும். சரி, இந்த காணிக்கைங்கிற பாடத்தை ஏன் ஆராதனை தேவன் வச்சிருக்கா தெரியுங்களா? சரி, உதாரணம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற திருமணமானவங்க எல்லாருக்கும் சொல்றேன், காலையில் எந்திரிச்ச உடனே நீங்க போய் கடைக்கு மளிகை கடை போவீங்க, பால் வாங்குறதுக்கு கடைக்காரங்க போய் கடைக்காரர் கொஞ்சம் பால் கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்டா அவன் என்ன கேட்பான்? முதல்ல ஒரு பாயிண்ட் பால் 10 ரூபா, 10 ரூபா சேஞ்ச் கொடுங்கன்னு கேட்கறான், காசு கொடுங்க கேட்கறான், வெறு பாலை கொடுத்து போட்டவன் சரி கொண்டு போமா அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை. சரி, அடுத்து நீங்க போய் அரிசி பருப்பு சர்க்கரை எல்லாமே வாங்க மளிகை கடையில, வாங்கிட்டு அவன் எல்லாத்தையும் பார்சல் பண்ணி கொடுத்து பாட்டு உங்ககிட்ட காசு கேட்காம கொண்டு போன சொல்லி வரானா? நீங்க எதற்கு எடுத்தாலும் பணம் அவசியம். ஏன்னா பிரசங்க சொல்றதோ படம்போ எல்லாவற்றுக்கும் உதவும் சொல்லியாச்சு. சரி, ரைட். இப்ப சபைக்கு வந்த பாடு தேவன் எதுக்கு இந்த காணிக்கைங்கிறத கொண்டு வந்திருக்காரு? நிறைய பேர் திரிமணி சபையா நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தன் சபையார் பொறுத்தளவு ஒரு பாடத்தை சில ஊழியர் ஆரம்பத்தில் கத்துக் கொடுத்தாங்க, அதை நீங்க மாத்திக்கோங்க, தப்பா கிடையாது. அவன் அவன் விசிரமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடி கொடுக்கணும், உற்சாகமே கொடுத்து தேவன் என்னென்ன ரோமர் 12 1-2 வாட்ச் பாருங்க. சரி, பவுல் பாருங்க ரோமாபுரி சபையாருக்கு சொல்றாருங்க, நீங்க இங்க வந்தீங்கன்னா உங்க சரீரம் தாவி ரெண்டு தேவனுக்கு முழுமையை ஒப்படைச்சா அது பேர் என்னங்க? புத்தியுள்ள ஆறான்னு சொல்லிட்டார். சரி, இன்றைக்கு அநேக பேர் தேவனுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக காணிக்கைங்கிற காரியத்தை தேவன் எதுக்கு செய்தார்கள் சில வசனம் படிப்படையும் கண்டுக்கலாம். பாருங்க, இந்த காணிக்கைங்கிறது முன்பதாக நம்மை மனதில் தேவனுடைய பிள்ளைங்கிறத தீர்மானிச்சு நம்முடைய சரீரம் ஆவி ரெண்டு கர்த்தர் கொடுத்தான்னு நினைச்சு கர்த்தருக்கு முதல் நம்மை மனசை ஒப்படைச்சாத்தான் அது கொடுக்குற மனசை வரும் உங்களுக்கு, இல்லைன்னா வராது. சரி, உதாரணம் பார்த்தீங்கன்னா உபாகம் புஸ்தகம் 8 17 எடுத்து வாசிங்க.
என் சாமர்த்தியமும் என் கைவலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. சரி, இப்ப இந்த சரீரத்துல பலன் சுகத்தை இந்த பணத்தை சம்பாதிக்க பலனை யார் கொடுக்குறாங்க? தேவன் தான் கொடுக்குறான். இஸ்ரேல ஜனங்கள் வேற மாதிரி யோசிச்சாங்க. தேவன் சொல்றாரு, என்ன மறந்துட்டு உங்க இஷ்டத்துக்கு மனம் பண்ண போக்குல போலாம்னு நினைச்சீங்கன்னா முதல்ல புரிஞ்சுவாங்க, உங்க சரீரத்துல பலனை கொடுக்கறது, இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது, இந்த பணத்தை கொடுக்கறது எல்லாம் யாருங்க? நான் தான் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டார். அப்படி சொன்னதா தேவன் பாருங்க. அப்போ சரி, 20:35 என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குவதை பார்க்கவும் கொடுத்ததே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். சரி, இப்ப வாங்குறதை பார்க்கும் கொடுப்பதே என்கிறாரு, கொடுக்கறத பாக்கியம் சொல்லிட்டான். சரி, 6:38 பாருங்க, வாசிங்க சீக்கிரம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குடுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். சரி, இப்ப நீங்க தேவனுக்கு எந்த அளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுதான் தேவன் நினைச்சு உங்களுக்கு அளவுன்னு சொல்லிட்டார். சரி, முதல் நூற்றாண்டுல சபை ஆரம்பிக்கப்பட்ட அப்போஸ்தலர் 2 கிபி 33 முதல் நூற்றாண்டு சபையார்கள் தேவனிடத்துல கொடுத்த விதத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 2:43-45 பாசம். சரி, அங்க பாருங்க, முதல் நூற்றாண்டுல எல்லாத்தையும் வித்து அப்போஸ்தல பாத்திர வச்சு தேவனுக்கு கொடுத்தாங்க. ஒருத்தர் கூட தங்களுக்கு எடுத்துக்கலாம் முதல் நூற்றாண்டு. சரி, இப்போ காணிக்கைங்கிற படத்தை தேவன் இப்படி தான் சொல்லிட்டாருங்க. நீ நான் பிரிவை பார்க்கலாம். சரி, முதல் முதல்ல காணிக்கை தேவன் எங்க இருந்து தோணுகிறார்? முதல் முதல் உண்டாக்கப்பட்ட ரெண்டு நபர் யாருங்க? ஆதாம், ஏவா. சரி, இவங்களுக்கு தேவன் ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தார். யாருங்க அவங்க பேரு? காயின், ஆபேல். சரி, காயின் யாருங்க? நிலத்தை பயிரிடுகிறவர். ஆபேல் யாருங்க? ஆடு மேய்க்கிறவர், மெய்ப்பினர் இருக்கார். சரி, ரெண்டு பேருமே தேவனத்தில் என்ன செய்யறாங்க? காணி கொடுத்துருக்க போறாங்க. சரி, ஆபேல் பாருங்க, தன்னுடைய மந்தையில கொளுத்த முதல் தரமான ஆட்டை தேவனுக்கு காணிக்க கொடுத்துட்டார். ஆனா காயின்னு காணி கொண்டு போயிருக்காரு. என்ன கொண்டு போன சொல்லப்படல, நிலத்தில் விளைஞ்சு கொண்டு போயிருக்காரு, அவ்வளவுதான். சரி, அவருடைய காணிக்கு தேவன் என்ன செய்யுங்க? கேட்டுக்கல. இது காரணம் என்ன? தேவனுக்கு கொடுக்கும்போது தேவன் ஃப்ரீ பண்ற அளவுக்கு நீங்க கொடுத்தாதான் தேவன் நினைச்சு வருங்க, ஏத்துக்குவேன். பாருங்க, எபிரேயர் 11 சொல்றாரு, 3 வாட்ச் பாருங்க, அங்க ஆபேல் தேவனுக்கு எப்படி காணி செலுத்துறான்? எபிரேயர் 11:2-3 பெற்றார்கள், பலியிலும் மேன்மையான பலி செஞ்சு சொல்லப்படும். அப்படின்னு அர்த்தம் என்னங்க? காயினை காட்டிலும் தேவன் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, என்ன விரும்புறா அதை செலுத்தி தரவு தான். சரி, இன்றைக்கு நம்ம எல்லோரும் இந்த காயினுடைய ஆபேலுடைய பாடத்துல இருந்து நம்முடைய காணிக்கு போலாங்க. நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் நிறைய பேர் விவசாய வேலைக்கு போறவங்க இருக்கிறீங்க, அரசு வேலைக்கு போறவங்க இருக்கீங்க, சொந்த வேலை செய்யறவங்க இருக்கிறீங்க, 3 வேலை செய்யணும். சரி, நீங்க எல்லாருமே கர்த்தருடைய காணிக்கு விஷயங்கள்ல குறிப்பாய் கிறிஸ்தன் சபையார்கள் வளர்ச்சி அடைய வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த வளர்ச்சி இல்லாதனாலதான் சபையை வளராம இருக்கிற காரணமே இந்த காணிக்கு தான் போறோம். சரி, உதாரணம் பார்த்தீங்கன்னா, உங்க ஊழியர்கார் அன்பான சோர் இருக்காருங்க, அவர் உங்களுக்காக சத்தியத்தை சொல்றாரு, உங்களுக்காக
தேவன் என்ன திட்டத்தை வச்சுருக்கோ அதெல்லாம் உங்களை சொல்லிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அணிந்து உங்களுக்கு போச்சு போகிறோம். நீங்கள் என்ன செய்ய ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றீங்க, வந்து உட்காந்து இப்போ சொன்ன மாதிரி ஜெபம் பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அடுத்து என்ன செய்யறாங்க, செய்தி கொடுப்பாங்க, கத்திர வந்து கொடுப்பாங்க, காணிக்கையில் உங்களுக்கு பிரியமான போட்டு நீ போயிரு. அதுக்கப்புறம் இந்த சபை யார் பார்க்கணும், இந்த சபை வந்து ஊழியக்கார சொந்தமானதா, சபையார் சொந்தமானதா, யாருக்கு சொந்தமானதுங்க? ஊழியக்காரன் வந்து தேவனுடைய வேலை செய்யக்கூடிய வேலையா புரிஞ்சுக்கோ. இந்த சபை வளர்த்தோம்னா சபையாரை நீங்களுடைய பங்குதான் இருக்கு தவிர ஊழியக்காரர்கிட்ட இல்லை. புரிஞ்சுக்கணும், ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தை சொல்ற வேலை மட்டும்தான். இதை செயல்பாட்டு கொண்டு வர்ற வேலை யாருங்க? சபையாருடைய வேலை. சரி, உதாரணமா நீங்க எல்லாருக்கும் உதாரணம் சொல்றீங்க. நீங்க கிராமத்துல ஒரு பெண்மணி வேலைக்கு போனா ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 300-400 ரூபா வச்சுக்கோங்க. வாரத்துக்கு எவ்வளோ வருதுங்க? ஒரு நாள் விட்டுருங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு 6 நாளைக்கு பார்த்தா 1800 ரூபா வருதுங்களா? சரி ஓகே, இது பெண்மணிகளுக்கான வேலை. சரி, நகரத்தில் வேலை செய்யக்கூடிய நபரா இருந்தா ஒரு நாளைக்கு 1000 ரூபா வருது. சரி, சொந்த பிஸ்னஸ் இருந்தா அதை விட கொஞ்சம் கூடுதலாக வருது. இப்போ 2000 ரூபா சம்பாதிக்கிற நபர் தேவனுக்கு எவ்வளோ காணி கொடுக்கலாங்க? எவ்வளவு கொடுக்கலங்க? பல ஏற்பாட்டில் பாருங்க, தசம் பங்கு சொல்றது 10 1/10. 100 ரூபா சம்பாரிச்சா நீ 10 ரூபா கொடுத்துருவோம். 1000 ரூபா சம்பாரிச்சா 100 ரூபா கொடுக்கணும். 10000 ரூபா சம்பாரிச்சா 1000 ரூபா கொடுக்கணும். 1 லட்சம் ரூபா சம்பாரிச்சா கொடுக்கும். இது பல ஏற்பாடு சட்டம். ஆனா புதிய ஏற்பாட்டில் 5:20 சொல்றாரு இயேசு கிறிஸ்து, பரிசேயர் சைசேயர் என்பது நீதியிலும் நீதி எப்படி போனங்க அதிகமா இருக்கும் சொல்றாரு. அப்படியேனா 2000 ரூபா சம்பாத்தா பழைய ஏற்பாடு சட்டப்படி 200 ரூபா கொடுக்கணும், புதிய ஏற்பாடு சட்டப்படி ஒரு 300 ரூபாயாவது கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் கொடுக்குறீங்க? நான் கொடுக்குறமா இல்லைங்க? இப்ப தான் நம்ம சொன்னாங்க, இப்ரேயர் 4:13 தேவன் வந்து அங்கிருந்து பரலோகத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. பாருங்க, நான் என்னுடைய சொந்த குமாரனுக்கு காணிக்கையா கொடுத்தேன், நீங்க அது மாதிரி ஜீவன் எல்லாம் கொடுக்க வேண்டாம். நீங்க வேலைக்கு போய் செய்யற வருமானத்திலிருந்து முதல் பாகத்தை கர்த்தர் காணிக்கணும்னு சொல்றாரு. அதுல முதல் பாகம் என்ன? தேவன் சொன்ன சட்டத்திட்டம்படி. பழைய ஏற்பாட்டில் தசம் பாகம், புதிய ஏற்பாட்டில் அதை விட ஒரு மடங்கு எச்சம் கொடுத்து சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க சபைகள்ல இதை செய்யணும் எனக்கு தெரியல, செய்யறமா இல்லை? பாருங்க, 1 லட்சம் ரூபா சம்பளம் பாக்குற ஒரு அரசு அதிகாரி, அவர் எவ்வளவு காணிக்கு போடுறாருங்க? யோசிச்சு பாருங்க. என்னுடைய சபையோர் ஒருத்தர் இருக்கார், 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாரு. அவர் வார வாரம் கொடுக்குறதெல்லாம் ஒரு 500 ரூபா போடுவார். நான் பார்த்துட்டு வந்தேன். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கட்டில செய்யறது உங்க வேலை. நிறைய பேர் பாருங்க, இந்த காணிக்கு வச்சு பேசும்போது சபைக்கு வரமாட்டாங்க. என்ன அவங்க எப்ப பார்த்தா காணிக்கு பேசிட்டு அப்படி, இது தேவர் கொடுத்து ஒரு கட்டளைங்கம்மா, இதை செய்யணுங்க. அப்ப ஏன் நீங்க செய்யலனா உங்க வீட்டுல பிரச்சனையா வருது, கஷ்டங்களே வருது, கடன்களே வருது, ஏன்னு கேட்டீங்கன்னா நீ கர்த்தருக்கு கொடுக்கறது இல்ல, அதனால கர்த்தர் உனக்கு கொடுக்கற. புரிஞ்சு கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படுட்டால் அமைக்கி குளிக்கி நன்றாய் சரிந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீ எந்த அளவு வளர்க்குற அந்த அளவு உனக்கு மறக்க முடியாது. நீ 10 ரூபா போட்டையா 10 ரூபாய்க்கு ஒரு பலன் கிடைக்கும். 100 ரூபா போறியா 100 ரூபாய்க்கு பலன் தான் கிடைக்கும். 1000 ரூபா போறியா 1000 ரூபாய்க்கு பலன் தான் கிடைக்கும். உதாரணம் பாருங்க, நீங்க காலையில் எந்திரிச்சு வீட்டு விட்டு வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வீடு தூரம் பறக்கி உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற யாருங்க? தேவன். 6 நாள் பத்திரமா காப்பாத்தி வாரத்து முதல்ல எதுக்கு அவங்களுக்கு வரச்சல தேவன், அவருக்கு நன்றி செலுத்துக்கா வர்றீங்க, அவர் சொல்றத செய்யறதுக்கா சபைக்கு வர்றீங்க, உங்க இஷ்டத்திற்காக உங்க சௌரியத்துக்காக சபைக்கு வரல. புரிச்சோம், தேவனுடைய சட்டத்தை கீழ்படியணும். தேவனுடைய சட்டம் என்ன சொல்லுங்க? 1 Corinthians 16:1-2 கொடுத்து நாட்டு மக்கள் கொடுத்து சட்டம் என்னங்க? வாரத்தின் முதல் நாளில் என்ன செய்யுங்க? தன் தன் வரவு தகதாக எதையாயிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்கணும். வாரத்தின் முதல் நாளைக்கு சபைக்கு வர நோக்கம் என்ன? கிறிஸ்து சபை நோக்கம் தேவன் சொன்ன சட்டத்தை கீழ்படியும். நீங்க கீழ்படியா உங்களுக்கு தேவனுடைய ஆசிரம் கிடைக்காது. புரிஞ்சு, நீங்க நினைக்கிறீங்க என்னட்டு, நான் வீட்டுல போய் பயில் வாத்து ஜெமனா தேன் ஆசிச்சுவாரு, அப்படியா? அப்படியே எதுக்கா தேன் ஊழியக்காரர் கொடுத்துருக்காரு? நீங்க வாரந்தோறும் சபைக்கு வந்து இந்த ஊழியக்காரர் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போலீங்கன்னா நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் என்னசிப்படாதுங்க, கேட்கப்படாதம்மா. அதுக்கு தான் தேன் ஊழியக்காரர் நிமிஷம் வச்சிருக்காரு.
பார், மோசே ஒரு முறை வேண்டாரு, கோராள் புத்தர் கோபப்பட்டு மோசே கிட்ட எழுப்பிட்டாங்க. மோசே சொல்ற, தேவனே இவங்க காரிக்கு ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அடுத்து ஜெபம்ட்டாரு, பூமி வானத்தை அப்படியே பிளந்துருச்சு பாருங்க, அப்படியே குளிக்க போயிட்டாங்களாம், போட்டு முடிச்சு. இந்த நிலநடுக்கம் வந்து என்ன ஆகும் தெரியுங்களா, மேல பில்டிங் போட்டு அமுத்து, ஆனா அவர் பூமியே வாய பிளந்து கோராபுத்தருள்ள போயிட்டான். ஏன் தெரியுங்களா, ஊழிக்கார் எடுத்து பேசினால, ஊழிக்கார் கீழ்படியதுனால, மோசே சொன்னபடி காணிக்கு செலுத்தாதனால அவருக்கு ஏற்பட்ட நிலைமை தான். என்ன பண்ணாமத்தில போய் வாட்சி பார்த்தோம். நீங்க சபையார் வந்து இன்னும் இங்க வந்து சபைக்கு வர்றீங்க, நாங்க வந்து உட்கார்ந்து ஊழிக்கார் ஜம்மனை போதும் நினைக்கிறீங்க. இந்த சபையினுடைய முதல் பொறுப்பாளி, வாத்துமாக்கான பொறுப்பாளி யாருங்க? எப்படி 13:7-17 வாட்சி பாருங்க, உங்க ஜீவனுக்கு அதிகாரி ஊழிக்கார் தான். இந்த சபைக்குள்ள வந்துட்டு நீங்க வீடு போற வரைக்கும், இந்த ஞானஸ்தானம் எடுத்து இந்த பூமியில மறிக்கிற வரைக்கும் உங்க ஆத்மாக்கான பாதுகாப்பு யாரா? ஊழிக்கறான். அவர் சொல்ற கேக்குறத நீங்க சபைக்கு வர்றீங்க. அவர் சொல்ற நான் கேட்க மாட்டேன். ராஜபுரம் சொன்ன மாதிரி எங்க சபைக்கு போனா வரலீங்க அப்படின்னா இது ஒரு பதிலா? அது பேர் ஒரு சபை கீழ்படுதல் ஆத்மாவா? இல்லைங்களே, இல்லை. சரி, அப்படியானா காயின் பாருங்க, தன்னுடைய ஆட்டு மந்தையில முதல் தரமானதை கொடுத்தார். நீங்க எல்லாம் என்ன செய்ய கர்த்தர் கொடுத்த முதல் தரமா கொடுக்குறீங்களா? இல்லைங்க, எல்லாம் செலவு பண்ணி முடிச்சு போட்டு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இன்னைக்கு சபைக்கு போனா காணிக்கு கொடுக்கணும். சரி, அடுத்தவங்க போய்க்கலாம், அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் என்ன சரி, ஈவினிங் தான் இந்த ஊழிக்கார வந்து பார்த்துட்டு இந்த கர்த்தர் பதிவரை இருக்கும் என்ன பண்றது, அதனால கடைசியை வந்து பார்த்துட்டு அப்போயிடும். நான் என்ன சொல்றேன்னா, ஆராதனைங்கிற ஒழுங்கு என்ன தெரியுங்களா, ஊழிக்காரர் அனுமதியோட இங்கே என்ன ஆராதனை டைம் செட்டில் போட்டுருக்காங்களோ அந்த 9 to 10 அங்க வந்து கலந்து எல்லா படிகளும் கீழ் பிடிக்கணும். அப்பத்தான் அது ஆராதனை இல்லைனா இல்லை. சரி, இப்பொழுது ஆபேல் தேவன் ஏன் அந்த காணி ஏத்துக்கிட்டான்னா, தேவன் சொன்னபடி அவர் செஞ்சார். வேற இல்லைன்னு சரி. சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆபேல் காரியத்தை தவிர்த்து 1:29 தாவீது என்ன செஞ்சார் தெரியுங்களா? அவர் அவ்வளவு பெரிய ராஜா, ராஜாவுக்கு இருக்க எல்லாம் செல்வாக்கா சொல்லுங்க, எல்லாமே இருக்குது. ஆனா அவர் பாருங்க, தேவனுக்கு நினைச்சிருங்க தனி எடுத்து வச்சிட்டார். ஆலயத்தை கட்டும்படி அவர் தேவன் இடத்துல வேண்டாரு, தேவனே நான் இம்மாத்திரம் ஜனங்கள் ஏமாத்திரம் இதெல்லாம் யாருது, நான் ஜம்பாரிக்கல் தேவனே நீ கொடுத்தது அப்படின்ட்டார். அப்ப நீங்க எல்லாரும் பாருங்க, இந்த சரீரம் ஆவி ரெண்டுமே தேவன் சுத்தமான ஒருபாடு, அவர் கொடுக்கிற பொருள் அத்தனையுமே யாருக்கு வரணுங்க? பணத்திலிருந்து பொருள் இருந்து எல்லாமே யாருக்கு வரணுங்க? முதல்ல முதல்ல தேவனுக்கு தான் வரணுங்க. தேவனுக்கு நீங்க கொடுக்காம நீங்க எது வேணா செஞ்சாலும் உங்க குடும்ப ஆசீர்வாதத்தை தர முடியாது, புரிஞ்சு? தேவனிடத்துல செஞ்சாகும், இல்லையா தேவன் ஆசீர்வாதம் தர முடியாது. ஏன்னா அன்றைக்கு தாவீது அதை பயந்துருந்தார். அவர் சொல்ற ஐஸ்வர்யம் கணம் எல்லாமே உமால் தான் வருதுட்டார். அப்ப நாம இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம்னா, ஏதோ நான் வேலை போறேன் என்ற காசு நான் ஏன் கொடுக்கணும் நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு வாரம் நீ படுத்துல வீட்டுல காய்ச்சல் குளிர் தலைவலி எல்லாம் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போறீங்க, 5000 செலவாயிருச்சு. பாரு, கர்த்தர் கொடுத்த கணக்கு பார்த்தீங்க, இப்ப டாக்டர் கொண்டு போய் 5000 கொடுத்தீங்க, இது நல்லா இருக்குதா? அதே ஊழிக்கார் கூப்பிட்டு ஜெர்மனி உனக்கு நோயே வந்திருக்கா, இது உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு வார வாரம் தேவன் சபைக்கு வர சொல்றாரு, உனக்கு நோய் நோட்டி இல்லாம உனக்கு செலவு இல்லாம நல்லா இருக்கணும்னா நீ சபைக்கு வந்துடும். ஊழிக்காரர்கிட்ட வந்து ஜெர்மனிக்கு போய் பாருங்க, நோயை வராதாமா? வசனத்திற்கு நான் சொல்லு, புரிச்சோம் பாருங்க, ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களே அவன் கர்த்தர் நாமத்தினால ஜெபம் பண்ணா நல்லா சொல்லி வசனம் இருக்கு, வராது. ஏதோ டைம் வந்துருச்சு, அது தனிப்படுவதான். ஆனா அதுக்காக நான் வார வாரம் சபைக்கு வராம இருந்தா தேவ நோக்கம் என்ன ஆயிடுச்சுங்க? யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் காணிக்குங்கிற விஷயத்துல சபைக்கு வர்றதில்ல. என்ன சொன்னா, தேவன்களுக்கு சொன்ன கட்டளை கீழ் பண்ணிச்சாங்க, இல்லைனா அது பிரயோஜனம் இல்லை. சரி, புதிய ஏற்பாடு பாருங்க, லூக்கா புஸ்தத்துல நிறைய பேர் வந்து காணிக்கு போட்டாங்க. ஒரு ஏழை விதவை 2 காசு மட்டும் போட்டான்னு சொல்லப்படுது. நிறைய பேர் காசு எடுத்து எல்லாம் போட்டாங்க நிறைய, ஆனால் அந்த விதவை 2 காசு தான் போட்டான்னு சொல்லப்படுது. பாருங்க, இயேசுக்கு சொன்னாரு, எல்லாரும் பாக்கி விதா நினைச்சுதா அதிகமா போட்டான்னு சொல்றாங்க. ஏன் இயேசு அந்த காணிக்கு சொல்றாரு யோசிச்சுப்பார் பாருங்க, அவகிட்ட இருந்தது அவ்வளவுதான், நான் தேவனை கொடுத்துன்னு கொடுத்துட்டோம். மற்றவங்க எல்லாம் பாருங்க, நிறைய என்ன இருக்குது, அவங்க போக மீது கொடுத்தான்னு சொல்லப்படும்.
அப்படி என்னால் இங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் என்னன்னா, தேவன் என்ன சொல்லிக்கால் செய்யும் அவ்வளவுதான். இவளை கொடுங்க கொடுங்க, அதுக்கு மேல தேவன் கொடுக்க சொல்லுங்க. சரி, உதாரணம் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நம்முடைய சபையார்கள் பாத்தீங்கன்னா, கிறிஸ்தன் சபையார்கள் இருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவருமே கர்த்தருடைய வசந்த கீழ்ப்படைக்குதான் சபைக்கு வரேன். சரி, உதாரணம் பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஏன் இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிகமா பெறதில்ல, ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்காம நிறைய கஷ்டங்கள் பிரச்சனை மாட்டிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை சில உதாரணம் சொல்லிடுறேன். உதாரணம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தன் சபையில் ஆடம்பர செலவு போயிடுறேன், ஆடம்பர செலவுகள். உதாரணம் பாத்தீங்கன்னா, சபையார்கள் உங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு விசேஷம் வைக்கிறீங்க, எவ்வளவு செலவு பண்றீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் செலவிடுறீங்க. ஒரு திருமணம்னா அல்லது ஒரு விசேஷம்னா எல்லாம் பண்ணி கடன் கடையாது, பார்த்தா வார வாரம் சபையிட்டு வந்த ஐயா இது மாதிரி கடன் ஆயிடுச்சு அழுகுறீங்க. சரி, உங்களை பார்த்து கேட்கறேன், 15 லட்சம் செலவு பண்ணிக்கிற சபை, இந்த ஒரு சபையாருடைய பிள்ளைங்கிற வகையில் தேவனுடைய கருத்து பண்ணிட்டீங்க, ஆனா இந்த 5 லட்சத்தை செலவான பிற்பாடு அந்த வார சபைக்கு வரீங்களே, சபைக்கு நீங்க எவ்வளவு காணிச்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. தேவன் சொல்றாரு, பழைய ஏற்பாடு சட்டத்தின்படி புதிய ஏற்பாடு சட்டப்படி கணக்கு பார்த்து கொடுக்க சொல்றான். நாமெல்லாம் கணக்கே தேவனுக்கு பாக்குறது இல்லை, நம்ம ஏதோ மனசுக்கும் பட்டா கொடுத்துட்டு போற அவ்வளவுதான். நீங்க ஒவ்வொன்றுமே திட்டம் பிடி செஞ்சா மட்டும்தான் தேவன் ஆசத்தை வாங்க முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி என்றால் கர்த்தடி பிள்ளைகளுக்கான அழகு என்ன? வாரத்தில் முதல் நாள் தோறும் சபைக்கு வர சொல்றாரு, நீங்க வேலை செஞ்சதுல இருந்து முதல் பார்த்து தேவன் காணி கொடுக்க சொல்றாரு. காணிக்கு மாத்திரம் அல்ல, அடுத்து பாருங்க, அதுல தேவன் அளவு சொல்லிக்கிறேன், இவளை கொடுக்க சொல்லிக்கிறேன். நீங்க அந்த இதுல செய்யறது இல்லை. உதாரணம் பாருங்க, இருக்கிற ஊழியர் அவர் ஊழியத்தை வளர்த்தோம், இன்னும் நிறைய பக்கம் தேவனுடைய சத்தியங்கள் கொண்டு செல்லணும், அதுக்கு யார் பணம் கொடுக்கறதுங்க? சபையா நீங்க தான் அந்த காணிக்கை வச்சு தான் ஊழியத்தை வாங்க முடியும். அவருக்கான பாகாது, அவர் தன் சொந்த பணத்தை செலவழித்து ஊழி செய்ய முடியுமா? அவர் வேலைக்கு போட்டு யார் ஊழி செய்யறதுங்க சபையில? இந்த காணிக்கு நோக்கம் என்ன? ஊழியர் சபை வளர்ச்சி வரணும், அதுக்கு தான் காணிக்கு. ஆனா நிறைய மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, அவர் ஊழிக எடுத்துட்டு போயிடுறாரு, ஊழிக எடுத்துட்டு போய் போறாங்க, நிறைய அப்படித்தான் பாக்குறாங்க. அவர் எடுத்து ஊழி செய்யறாரு அவ்வளவுதாங்கம்மா. சபையாருக்கு மருத்துவ செலவுக்காக விதவிகள் திக்கட்டு பிள்ளைகள் இவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். வேற வேற என்ன செய்யறாங்க? ஆனா நிறைய மக்கள் யோசனை எப்படின்னா, ஊழிகரை எடுத்துட்டு போயிடுற அப்படியா? அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். நீங்க காணிக்கு போயில் போட்டாச்சுன்னா அது தேவன் கொடுத்தாச்சு, அவ்வளவு முடிச்சிடும், வேலை முடிச்சிடும், நீங்க யோசிக்கல வேண்டாம். அவர் ஊழிக்கார பார்த்து அந்த காணிக்கு என்ன செய்யணும், அவரு திட்டம், அவர் தேவன் கணக்கு கொடுத்துருவார், உங்களுடைய வேலையை கொடுக்கலாம் கொடுத்துருங்க, அவ்வளவுதான் முடிச்சிடும். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன யோசிக்கிறேங்க, அதை தாண்டி வேற விதமா யோசிக்கிறோம். அப்படி யோசனை பண்ணீங்கன்னா தேவனுடைய திட்டத்துக்கு நீங்க மாறாத்தா செயல்படுறீங்கன்னு அர்த்தம், தேவன் திட்டத்துக்கு மாறா. உதாரணம் பார்த்தீங்கன்னா, அப்போ சில 5வது மதியத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சம்பவம் இருக்கு, என்ன சம்பவங்க? அன்னிண்டியா சப்பீரா, ரெண்டு பேருடைய சம்பவம் என்னங்க? ரெண்டு பேரும் பொய் பேசுனாங்க. சரி, இன்னைக்கு சபையார்கள் ஊழிக்கிறட்ட மாசமான சம்பளம் வாங்கினதை வந்து, ஐயா எனக்கு இந்த மாசத்துல தேவன் ஆசீர்வாதம் கொடுத்தாரு, இந்தாங்க அதுல முதல் பார்த்த நீங்க ஊழித்து வச்சுவாங்க அப்படி சொல்லி யாராவது ஜெர்மனிக்கு போறீங்க வந்து செய்யறீங்களா? ஆனா வசனம் மட்டும் வச்சுங்க, நான் கையிட்டு செய்ய வேலையும் என்னுடைய போக்கிலும் படத்தில் தேவன் ஆசிரியர் சொல்லிட்டு எப்படி ஆசிரியப்பார்? நீ ஊழிக்கிறட்ட உண்மை இல்லைங்கம்மா. வசனம் சொல்லு, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தால் அநேகத்திலும் தயவுப்பினர். எந்த சபையார் ஊழிக்கிறட்ட வந்து, ஐயா நான் இவ்வளவு சம்பளம் வாங்கினேன், இந்தாங்க ஊழித்து வச்சுவாங்க, எனக்கா ஜெர்மனி கொடுங்க, கையில் காசு கொடுத்து வாங்கி போறீங்களா? சரிங்களா? யோசிச்சு பாருங்க. இல்லைங்க, என்னுடைய பக்கத்துல பார்த்து திருப்பூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா, பனியன் கம்பெனி ஓனர் நிறைய இருக்காங்க, எங்கூட படிச்சு ஒரு 10 பேர் பெரிய ஓனர் அவங்களாம். பாத்தீங்கன்னா திருப்பூர் டாலர் சிட்டி, பணம் குளிக்கிற ஏரியா, 10 பேர் மாசம் ஆனா என்ன செய்வாங்க, ஒரு பெரிய 2 கார் போறாங்க. எங்க போவாங்க தெரியுங்களா? திருப்பதி போறாங்க. நான் போன் பண்ண போதெல்லாம் கேட்டேன், எங்கடா இருக்க திருப்பதி பிரம்மா, எதுக்கு போயிருக்குன்னா சாமி தரிசனம் பண்ணி வர முடியுமா? போயிட்டு வந்த சொல்றேன், நான் 3 லட்சம் காணி போட்டு இருக்கேன், எதுக்கா போட்டா கேட்டா எனக்கு நிறைய வருமானம் வருது அப்படிங்கிறான். அது எப்படி வருது நமக்கு தெரியும், அவன் கொண்டு போய் கூட்டிட்டு வராங்கிறான். ஒண்ணும் இல்லாத காரியங்களுக்கு அறிவு இல்லாத மக்கள் அப்படி செய்யறாங்க. ஆனா கத்திரி பிள்ளைகளுக்கு நம்ம வந்து அறிவு கொடுத்த தெய்வம் நான்கு.
அவங்களை விட அந்த உலகத்து பிள்ளைகளை விட தேவன் அதிகமா நமக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்ப நீங்க என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. நீங்க கொஞ்சத்தில் கூட சபையார்கள் ஊழிக்கிறது உண்மை இல்லைன்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. உதாரணமா உங்க ஆத்மாவுக்கான அதிகாரி யாருங்க? ஊழிக்கார் பிடிச்சுவாங்க. உங்க வீட்டுல காலையில் எந்திரிச்சிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன நல்லது கிட்டாலும் டெய்லி ஊழிக்கார்கிட்ட உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து அவர்கிட்ட தொடர்ந்து தொடர்பு இருந்தா உங்களுக்கு ஆசிரம் கிடைக்கும். அது எல்லா காரியம் மாத்திரம் கேட்டதுல எல்லாமே நீங்க நாள்தோறும் அந்த தொடர்பு இருக்கும். அதை தாண்டி உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களுடைய எல்லா காரியத்திலும் அருட்டு உண்மையா இருந்தா தான் எல்லாமே கிடைக்கும். நீ நிறைய பேர் பாருங்க பிரச்சனைனா ஊழிக்க எடுத்துட்டு வருவாங்க, பணம் மற்ற காரியம்லாம் வரமாட்டான் உண்மைங்களா? ஆனா தேவன் சொல்றாரு அவரோட தொடர்பு இருந்து நீங்க காணிக்கிற காரியத்தை சொல்லுங்க, பணங்கிற காரியத்தை இல்லைங்க. தேவோட ஆசிரியத்தை அதிகமா வாங்கணும்னா இந்த காணிக்கிற காரியத்தில் சபைக்கு அனுப்பாகும். ரெண்டாவது பாகம் பாருங்க, ஊழிக்கான ஒரு பாகம் இருக்குது, அதை நீங்க செலுத்தணும். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் 42 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சுங்க, அதை மீண்டும் வாசிங்க. 43-45 வரைக்கும் சரி பாருங்க, முதல் நூற்றாண்டுல சபையார்கள் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி பார்த்துக்கோம். கிறிஸ்தன் சபைங்கிறது எல்லாமே இப்படித்தான் மாதிரி பின்பற்றப்படும். ஆனா இன்றைக்கான சபைகள் பாத்தீங்கன்னா விபரீதம் மாறுபட்டுருச்சு. ஆனா வேதவசனம் சொல்லுங்க, நீங்க பரலோகத்துக்கு ஆத்மா போகணும்னா இந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்துவின் சபையார்கள் என்ன செய்தார்களோ அதை நீங்க என்ன செய்ய கண்டிப்பா பின்பற்றும். அப்படி பின்பற்றும் போதுதான் உங்களுக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லிட்டார். சரி, உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஒரு நாள் மட்டும்தான் சபையார் காணி கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய சபையில் பாருங்க எல்லா நாளும் காணி கொடுக்குறாங்க. யாரை குறை சொல்ல சொல்லுங்க, வேதத்தில் இருக்கிற சட்டத்தின். ஆனா வேதவசன் சொல்லுங்க, கிறிஸ்துவின் கிறிஸ்தன் சபையார்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் நினைச்சு முடியுங்க காணிக்கான பாகம் சொல்லப்படும். மற்ற நாளையும் காணி கொடுத்தீங்கன்னா அது காணிக்க எல்லாம் புரிச்சோம். அது ஊழியத்துக்கான ஒரு உதய தொகையான்னு சொல்லப்படும் தவிர காணிக்கன்னு சொல்லாது. என்ன வேதசன் அப்படி சொல்லப்படல. வாரத்தின் முதல் நாளில் தான் காணி கொடுத்து நம்ம கட்டளை சொல்லிக்கார் பொருள் நாட்டு மக்களுக்கு சட்டம். மற்ற நாளில் சொல்லி புரிச்சோம். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து ஊழிக்கார் காணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. காணிக்கெல்லாம் கிடையாது, அது வந்து ஒரு உதவி அவ்வளோதான். காணிக்கிற காரியத்தை நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. எந்த நாள் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அது எந்த இடத்துல கொடுங்கிற அந்த முறை இருக்குது வயத்தில். காணிக்கிறது ஞாயிற்று ஒரு நாள் மட்டும்தான் செய்யணுங்க, அது சபை ஆராதனை கூட்டத்தில் வந்து செய்யணும். வேற எங்கு நீங்க செலுத்தலாம் காணி கேட்டுக்கொள்ள அப்படிச்சோம். அதுதான் வார வாரம் சபைக்கு வர சொல்றாங்க. அதுதான் விசிரமாயி கட்டாயம் அல்ல, உற்சாகத்தோடு வந்து கத்தோடு சபையில் உட்காந்து காணி செலுத்திட்டு ஊழியர் இடத்துல ஜெபம் பண்ணிட்டு போங்கிறதுக்காக வர சொல்றோம். ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தால் கொடுத்துக்கலாம், சரி எல்லா நாள் வந்து கொடுத்துக்கலாம், அப்படியெல்லாம் வேண்டாங்க. காணிக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் செயல்படுங்க, மற்ற நாள் அல்லங்க. மற்ற நாள் நீங்கள் ஒருவேளை அது ஏதாவது உதவி செய்ய விருப்பப்பட்டா அது ஊழியத்துக்கான உதவியாக கருதப்படும் தவிர காணிக்கு எல்லாம் புரிஞ்சுக்கும். நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுக்க முடியுங்க, எல்லாரும் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதில் கிடையாதுங்க. சரி, இயேசுவானவர் பாருங்க அதுக்கு தான் நமக்கு ஒரு மாதிரி கொடுத்துருக்காரு. என்ன மாதிரிங்க? பவுலை கொண்டு பாருங்க அந்த ஒன்று கொஞ்சம் பராமரித்துல அந்த குருது நாட்டு மக்களுக்கு சொன்ன திட்டத்தின்படி அதை செஞ்சார். சரி, அடுத்து பாருங்க 2 Corinthians 9:6 பாரு, 9:6 நீங்க தேவனுக்கு எவ்வளவு கொடுக்கறீங்களோ அவ்வளவுதான். அடுத்து பெருகு விதைக்கிறவன் அவ்வளவுதான். இப்போ நீங்கள் எந்த அளவு தாண்டீங்களோ அதை தான் தேவன் சொல்லிட்டேன். நான் வந்து இப்போ 100 ரூபா கொடுக்குறேன், 100 ரூபாய்க்கான பலன் தான் கிடைக்கும். 1000 ரூபா கொடுத்தா 1000க்கான பலன், 10,000 ரூபா கொடுத்தனா அதுக்கான பலன். சரி, ஓகே. இப்போ சபையார்கள் வந்து இந்த பணம் இந்த பொருள் பொண்ணு எல்லாம் யாருதுங்க? தேவன் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. தேவன் கொடுக்குறத நீங்கள் தேவனுக்கு கொடுங்க, உங்களுக்கு இன்னும் சொந்தமாக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? இப்போ நீங்கள் திடீர்னு இறந்துட்டீங்க, பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு யாருக்கு போய் சேருங்க?
லூக்கா 12 அப்பதான் இயேசு கிறிஸ்து அங்க ஒரு பெரிய ஐஸ்வர்யம் பார்த்து கேக்குறார். அவன் கிட்ட சொல்றாரு, அவன் நிலத்துல நிறைய தானியம் பிறந்துச்சு. அவன் என்ன சொல்றானா, அங்க இருக்கிற கொடுக்காம என்ன சொல்றானா, இது இடிச்சு போட்டு பெருசா கட்டுவேன்னு சொன்னான். அப்ப பாருங்க இயேசு சொல்றாரு, மதிகடனே இன்று இரவு ஒன்றோட ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பா, நீ சேர்த்தல யாரு. சரி, இந்த சபையினுடைய காணிக்கு நோக்கம் எதுக்குன்னா, நற்கருவிக்க பயன்படுத்து, நிறைய மக்கள் உதவி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுறது. அதை நீங்க சபையார் கொடுத்தாதான் ஊழியர் அநேக நற்கரை செய்து அநேக ஆத்தம ஆதாயப்படுத்த முடியும். நீ கொடுக்கலைன்னா செய்ய முடியாது. ஆனா சபையார் நினைக்கிறாங்கன்னா ஊழியர் பார்த்துக்கிட்டு, ஊழியர் எப்படி பார்ப்பாரு, உங்களுக்கு வந்து சத்தியம் சொல்றாரு, உங்களுக்காக 24 அவர் வேலை செய்யறாரு, அவருக்கு வருமானம் எங்க இருந்து பாரு. இந்த காணிக்கில் இருந்தா முதல் பா ஊழியக்காரருக்கு, அடுத்து பா சபையினுடைய காரியம் பயன்படுத்தப்படும். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அவர் ஊழியக்காரர்கள் சம்பளம் பாரு, அப்படிங்களா சம்பளம் எங்க இருந்து வருங்க. அதான் பவுல் சொல்றாரு, இவன் மந்தை மேய்த்து பாலை சாப்பிட இருப்பான், இவன் திராட்சை தோட்டத்தை நட்டி அதன் கனியை, அப்படின்னு அர்த்தம் என்னங்க. நீ கணவன் பண்ணி இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்கு யார் சம்பாரிச்சு கொடுப்பானுங்க, கணவன் தன்னுடைய குடும்பத்துக்கு அவன் தான் சம்பாரிச்சு கொடுப்பான். இன்னொரு வீட்டுல இருந்து உங்களுக்கு வருமானம் வருமா, வராது. அதனாலதான் பாருங்க, ஒருவன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாத தேவன் சபையை, அவனுடைய அர்த்தம் என்ன தெரியும், மூப்பர் கொடுக்கப்பட்ட பாடம், முதல்ல அவங்க குடும்பத்தை வழி நடத்தினாத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கு. அது மாதிரி ஊழியக்காரக்கான நோக்க என்ன, சபையை வழி நடத்துறாரு. அந்த சபைங்கிற குடும்பத்தினுடைய பொறுப்பாளி யாருங்க, ஊழியர். அவருக்கு யார் கொடுக்கணுங்க, சபையார், நீங்க தான் கொடுக்கணும். அப்ப சபையார்கள் நீங்க கொடுக்கலாம், இந்த காணிக்கைங்கிற காரியத்துல தேவனுடைய சபை வளர்ச்சி அறியாது, புரிஞ்சு. இது தேவனுடைய திட்டம், அதுதான் இயேசு கிறிஸ்து சபை விலை மதிப்பு இல்லாத ஜீவனை கொடுத்து நீங்க கொடுங்க அப்படிங்கிற ஒரு பாடத்தை கொடுத்துருக்காங்க. நாம் அந்த பாடத்தை புரிந்து கொள்ளலாம், நீங்க எத்தனை காலம் கிறிஸ்து சபை இருந்தாலும் சரி, ஆத்மா பரலோகம் போக நினைச்சீங்கன்னு நினைச்சியாதுங்க, போகாது. பரலோகம் போக நினைச்சீங்கன்னா தேவனுடைய கட்டளை சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பூமியில் இருக்க வரைக்கும் பரலோகத்துக்கான புக்ஸம் பிடிச்சோம், நீங்க வார வார காணி கொடுக்கறது அது ஒரு நற்கரி, அது உங்க பேர் ஜீபஸ்ல எழுதப்படுது. இந்த பூமிக்குரிய மக்களாட்டு செஞ்சுட்டு ஏதோ பிரியமந்தா சொல்வங்களில் விட்டு அந்த மாதிரி கிடையாது. நீங்க கிறிஸ்தவ ஞானஸ்தானம் எடுத்து வார வார காணிக்கை சபையில் செலுத்தியாச்சுனாவே உங்களுடைய பேர் ஜீபஸ்ல பதிவு பண்ணப்படுது. நீங்க வார வாரம் எவ்வளவு காணி கொடுக்குறீங்க அது நற்கரி லிஸ்ட்ல ஜீபஸ்ல எழுதப்படாதான். நீங்க கொடுக்குற இங்க இருக்கிற சபைக்கான நோக்கத்துல நிறைய ஆத்மாதாய திட்டம், நிறைய டிக்கெட்டு பிள்ளைகள், விதவைகள், இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யப்படுதுங்க, அது உதவியா போய் சேரும். அது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சபைக்கு என்ன செய்ய, காணிக்கை திட்டத்தில் உடைய பங்கு அவசியமானது. அப்படினால் நம் காணிக்கை நோக்கம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை இருக்கனால நம்ம அதை கீழ்ப்படியும். கிறிஸ்து நான் ஏற்றுக்கொண்டா மட்டும் போதாதுங்க, கிறிஸ்துக்குள் நாம் தேவனுடைய பிள்ளை ஆனா மட்டும் போதாதுங்க, அவர் என்ன சொல்றாத கேட்கும். அவர் இயேசு தம்முடைய ஜீவனையே நம்ம கொடுத்துருக்காரு, அப்ப நாம் என்ன செய்ய யோசிச்சுப்பாரு. அதனால தான் பாருங்க, ஒரு 2 Corinthians 9 சொல்றாரு, சிறுக விதைக்கிற சிறுக இருப்பான், பெருவதைக்கிறேன் இருப்பான். இன்னொரு வசனம் பார்த்து நீதிமொழி சொல்றாங்க, பாரி இறைத்து விருத்தி அடிவார் உண்டு, பிசினித்தனம் பண்ணி நீதிமொழி சொல்லப்படுது. நாம் தேவனுக்குன்னு கொடுக்காம பிசினித்தனம் பண்ணா நமக்கு ஒன்றும் கிடைக்காது. நீங்க இறைச்சு பாருங்க, பாருங்க தண்ணி கிணறுல மோட்டர் 4 இறைச்சிட்டு இருந்தா தண்ணி ஊறிட்டு இருக்கு. நீங்க அப்படியே அந்த தண்ணி விட்டுட்டு பாருங்க, அது பாசம் கட்டி அந்த தண்ணி கெட்டு போய் பாம்பு பள்ளியில உள்ள கிடைக்கும். நாம் கிறிஸ்து கொடுக்குறோம் அப்படித்தாங்க. நாம் நற்கிறீங்கிற காரியத்தில் வளர்ந்து வரலினா நம்ம நிலைமை அப்படித்தரும். அதனால காணிக்கைங்கிற காரியம் எதுக்காக சபை கொடுக்கப்பட்டதால், முதல் ஊழியர் ஊழியத்தை பலப்படுத்துறதுக்காக, ரெண்டாவது சபையில் இருக்கிற விதவைகள் திக்கட்டுகளுடைய நற்கிரிகளுக்காக, மூணாவது இயேசு கிறிஸ்துவ நோக்கமே இந்த சபை வளரணும்னா இந்த நற்கிரி அவசியம். சரி, இன்னொரு காரியம் சொல்றேங்க, நீங்க காணிக்கைங்கிற விஷயம் சொல்லும் போது தான் எல்லாரும் பிடிக்கணும். பாருங்க, மாசம் மாசம் வீடுகளை பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கட்டும், கட்டணுமா கட்டும், பரவாயில்ல பில்லு போட்டு போயிடும். வந்து விலன் பில்லுக்கு நான் போய் கட்டலன்னா என்ன செய்யறோம், கட்டையா கட் பண்ணிடுறான். பாரு நம்ம கேஸு, பாரு இதெல்லாம் கரெக்டாக நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாம் கரெக்டாக கொடுத்துறோம். ஆனால் கட்டுடைய காரியத்தில் மட்டும் என்ன செய்யறேங்க, விளையாட்டாக இருக்கும். பாரு உங்களுடைய சொந்த காரியங்கள் எப்படி கவனமாக இருக்கிறீங்களோ அதே போல் தேவனுடைய காரியங்களும் என்ன செய்யணுங்க, கவனமாக இருக்கும். அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் தேவனுடைய ஆசத்தினால கவனமாய் இந்த பூமியில காக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகும். நீங்க கவனம் இல்லாம போயிட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பங்கள் நரகத்தை நோக்கி போகும். பாருங்க, தேவன் கொடுத்த கட்டளையில ஒண்ணு தவிர்த்தால் நமக்கு என்னங்க, எல்லாமே வீணா போயிடும்.
அதனால தேவனுடைய பிள்ளைகள் இருக்க நீங்கள் இந்த காணிக்கர் கட்டளை கர்த்தருக்குரியது. அவர் சொல்லும் போது நம்ம செய்யணுங்க. தாவீதை போல அவர் காலத்துல பாருங்க, அத்தனை பொண்ணு வெளியெல்லாம் குவியில குவிக்கப்பட்டது. ஆனா அவர் பாருங்க, ராஜாவுங்கிற ஸ்தானத்தை தாண்டி தேவனுக்காக எல்லா காரியம் செஞ்சார். நாம் அதே மாதிரி தேவனுக்காக இந்த காணிக்கர் காரியத்துல நாம் கொடுக்கிற அளவை அதிகரித்து தேவன் சொல்லப்படி செஞ்சீங்கன்னா உங்க குடும்பம் ஆசீர்வாதம். கடைசியா பாருங்க, 2 Samuel 7:14 வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேகத்தை கொடுப்பேன். சரி, இங்க என்ன சொல்றேன்னா, இஸ்ரவேல் ஜன சொன்னது, நான் சொல்ற கட்டளை கீழ்படுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆசுரம் கிடைக்கும்ட்டார். உபாகம் 28 அதான் சொல்றாரு, பழையற்பண மக்களுக்கு நான் சொல்ற கட்டளைகளை கீழ்படுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அதே மாதிரி இங்க புதிய ஏற்பாடு சட்டம் என்ன சொல்லுனா, இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேச சட்டங்களுக்கு நீங்கள் கீழ்படிந்தால், அவர் சொன்ன உபதே அந்த ஆறாவது ஒவ்வொரு படியில் கீழ்படிந்தால், அது பரிசுத்த ஆறான ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் அதிகமா, அதுல ஒரு பாகம் தான் காணிக்கை. சரி, இந்த காணிக்கை யாருக்குன்னா தேவனுக்கு போய் சேர கொடுப்பாங்க. கர்த்தர் அது நம்ம நேரடியாக கொடுக்க மாட்டார். நீங்க என்ன, நான் எங்க இருக்கணும், அங்க என்னுடைய ஊழிகார் சொன்னார். நீங்க ஊழிகார் கொடுத்தா தேவன் கொடுத்துமார், சபை கொடுத்தா தேவன் கொடுத்துமார், சபையார் கொடுத்தா தேவன் கொடுத்துமார். இந்த பாகத்தை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு அதிகமான காணிக்கை கொடுங்க. இந்த பூமியில் நம்ம இன்னும் சேர்த்து வைக்க போறதில்ல, பரலோகத்துல புக்ஸுங்க சேர்த்து வைக்கணும்னா நீங்க அதிகமா கர்த்தருக்கு காணி கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பொறுமையான என்று நாம் ஒவ்வொருத்தரும் அமர்ந்து பயபக்தியோடு நாம் கேட்போம். இந்த வேலை நாம் யாரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரிய சகோதரர் ராம அவர்கள் முன்பதாக வந்த ஒரு பாடலை பாடுவார், 2 Samuel பாடி வருவார். நாம் யாரும் அமர்ந்து இருப்போம். ஒரு ஸ்பெஷல் சாங்காக ராம அவர்கள் நாம் யாரும் அமர்ந்து அனைவருக்கும் அன்பான சோத்திரம். பக்தருடன் பாடுவேன் பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், அறம சபை மூத்த குளம் கூறுவேன், ஏ பக்தருடன் பாடுவேன். அன்பாலரை குருள்நாதன் மாதேவி, அன்பாலரைக்கும் அருள்நாதன் மாதேவி, இன்பம் நுகர்ந்திழை பாரவோ கூட நான் பக்தருடன் பாடுவேன், பரம சபை முத்த குளம் கூறுவேன், ஏ பக்தருடன் பாடுவே. இகமும் பரமுந்தே யோவடியார்க்கு அகமும் ஆண்டவரடியே, இகமும் பரமுந்தே யோவடியார்க்கு அகமும் ஆண்டவரடியே, சுகமும் நச்செல்வமும் சூற்றமூற்றமும், சுகமும் நச்செல்வமும் சூற்றமூற்றமும், நிகரில் வரட்டகர் என்ப திரு பாதம் பக்தருடன் பாடுவேன், பரம சபை முத்த குளம் கூறுவே,
பக்தருடன் பாடுவேன். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளை கொடுத்து கன்னியாகுளம் கிறிஸ்தவ சபை ஊழியரும் மற்றும் உடன் ஊழியரும் மற்றும் நாகர்கோவில் கிறிஸ்தவ சபை இரு சபைகளும் இணைந்து இந்த ஆவிக்குரிய கருத்தரங்கை சிறப்பாக செய்யும்படியாகவும், தொழுகையின் 5 பகுதியின் காரியங்களை தகப்பனே இந்த சபையார் 5 செய்தியாளர்களை கொண்டு தகப்பனே, முதலாவது ஜபம், இரண்டாவது கர்த்தருடைய பந்தி, மூன்றாவதாக காணிக்கை ஆகிய காரியங்களை சகோதரர் செல்வராஜ் மற்றும் சகோதரர் ராஜ் பிரசாத் மற்றும் சகோதரர் கிறிஸ்டியான் ஆகியோர் நேர்த்தியாக வேதத்தை தகப்பனே சபையாருக்கு போதிக்கும்படியான இந்த 5 காரியங்களும் நேர்த்தியாய் ஊழியர்களை நீர் பயன்படுத்தி விசேஷமாய் இந்த காரியங்களை நேர்த்தியாய் ஒழுங்குபடுத்தின சபை ஊழியரையும் உடன் ஊழியரையும் மற்றும் சபையாரையும் நீர் ஆசீர்வதியும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்ற பிரகாரமாக உங்களுடைய ஆழமான ஆவிக்குரிய காரியங்களை சத்திய வார்த்தைகளை போதித்த தாசர்களை நீர் ஆசீர்வதியும், பங்கு கொண்ட சபையார்களை ஆசீர்வதியும். எங்களோடு உங்களுடைய மாறாத கிருபை இருந்து தகப்பனே உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து அவைகளே எங்களுக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் விடுதலை தருகிறது என்பதை உணர்ந்து இம்புட்டுமாய் இந்த கருத்தரங்கை நேர்த்தியாக வழிநடத்தின உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்தி, தொடர்ந்து நடக்கிற தகப்பனே கூட்டத்திலும் இதோ செய்தியாளர்களோடும் கிருபை இருக்கும்படியாய் எங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்து உம்முடைய சமூகத்திலே நித்தமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஊழியர்கள் மூலமாக தேவனுடைய மகத்துவங்களை நாம் கேட்டோம். நம்முடைய உணவு நேரம் 45 கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது சகோதரிகள், பரிமார்கள், குழந்தைகள் கடந்து சென்று நீங்கள் உணவு அருந்தபடி அன்பை கேட்டுக் கொள்கிறேன். சகோதரர்கள் பிற்பாடு நாம் சாப்பிடுவதை அன்பாக இந்த பக்கம் இடது பக்கம் முதலாவது சகோதரிகள் குழந்தைகள் எல்லாம் முதலில் சாப்பிட்டு சீக்கிரம் இருக்கும்.